ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 ஃபைனல் எக்ஸ்பெக்டட் டேட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா ஜான்டோ நோட்டிஃபிகேஷன் வரலாம், இல்லை ஜான்டோ எக்ஸாம் இருக்கலாம் நான் சொல்கிறப்பேன். பட் இப்போ எனக்கு கிடச்ச சோர்ஸ் படி ஒரு 80% கன்ஃபார்ம் பண்ணலாம். செப்டம்பர் 27 உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து அக்டோபர் 2 இல்லை 1 ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜான்2 எக்ஸாம் இருக்கலாம் குரூப் 2 TA-க்கு. இது வந்து ஒரு 80% கன்ஃபார்மாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு இதுமே கேப் விடாதீங்க, தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா இப்போ சிலபஸ் மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த எக்ஸாமுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரல் தமிழ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கள, அது இப்போ உடனே ஆட் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போயிட்டுருக்குது பசங்களுக்கு, 137 டெஸ்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 51 டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம் பசங்களுக்கு. ஸோ எழுதி முடிக்காதவங்க எழுதிட்டு எனக்கு மார்க்ஸ் அப்டேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் டெஸ்ட்டு நம்ம இனிமேல் வீடியோ கிளாஸஸ் டைமிங்கு டெஸ்ட்டு டைமிங் நான் உங்களுக்கு திரும்ப நான் ஷெட்யூல் அப்டேட் பண்ணிடுறேன் குரூப் 2 மெயின்ஸ் பேட்சுக்கு, ஓகேவா? ஸோ நியூ பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் திரும்ப அந்த டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கேப் விடாதீங்க, ஓகேவா? ஸோ இன்கேஸ் இவங்க சொன்ன மாதிரி இந்த செப்டம்பர் 27 ஒரு அக்டோபர் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் ஜான்2 எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா? குரூப் 1 மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், 2 கேப் கொடுப்பாங்க. ஏன்னா அக்டோபர் 11 வரையும் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 2 வந்து அக்டோபர் 7 ஒருத்தவங்களோட சொல்லிருக்காங்க, அக்டோபர் 11 கிட்ட ஒருத்தவங்களோட சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா அக்டோபர் 11 வரைக்குமே அந்த பிஎஸ்டிஎம் ஒர்க்கம் போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக அக்டோபர் 10 வச்சு உங்களேன் அப்ராக்சிமேட்டாக, அதுக்கப்புறம் எத்தனை பேர் எவ்வளோ டேட் வச்சுருக்காங்கன்னு கன்ஃபர்மேஷனே தெரில. ஸோ அதனால் நவம்பரில் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இல்லை, டிசம்பரில் கண்டிப்பாக குரூப் 1 மெயின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் படிக்கிறவங்களும் தயவு செஞ்சு ஃபுல்லாக படிங்க, கேப் விட்டுருக்காதீங்க. இது வந்து உங்களோட லைஃபு, நீங்கள் வந்து இதில் நீங்கள் சின்னதாக ஒரு கேப் போட்டிங்கன்னா கூட சோலி முடிஞ்சிடும். ஸோ அதனால் பாஸ் ஆகிட்டிங்களா, தயவு செஞ்சு ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சுருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாஸ் ஆகணுமா குரூப் 2 மெயின்ஸு இல்லை குரூப் 1, ஐ மீன் குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், சின்ன லாஜிக் தாங்க. டைம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டுலாம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்களேன், உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க. அதை தான் பண்ண மாட்டேறீங்க, அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் நம்மளுக்கு, அந்த சந்தேகத்தை நினச்சி நம்ம பயந்துட்டுருப்போம். அப்புறம் எங்கே தான் நம்ம படிக்கிறது? சந்தேகம் இருக்கக்கூடாதுங்க, முடியுதோ முடியலையோ அது அடுத்தது, முதல்ல ஒரு சான்ஸ் இருக்கா ட்ரை பண்ணுவோம். நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணி படிங்க, சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3 தான் இருக்கா, 2.5 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் படிங்க, ரிமைனிங் டைம் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு 9600-81-9370 இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸு, ஓகேவா? பை ஃப்ரம் டிகிரால் தி பெஸ்ட்.